அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பேச போற விஷயம் வந்து ஒரு முக்கியமான அம்சம். அந்த அம்சத்தை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் தெரியும், அடடா நம்ம மனசுக்குள்ளார இவ்வளவு குழப்பமான சங்கதியா நடந்துகிட்டே இருக்குது. நல்ல வேலை நம்ம இதை எல்லாத்தையும் நல்லா ரொம்ப சீக்கிரத்திலே புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு மன தெளிவு உங்களுக்கு வரும். ரொம்ப பீடிகை போடாம நான் ஸ்ட்ரெயிட்டாவே சப்ஜெக்டுக்குள்ளார வந்துடுறேன். அதாவது நமக்கு அனுபவங்கள்லாம் எப்படி ஏற்படுதுங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நம்ம இயல்புக்கேற்ற அனுபவம் வந்து சூழ்நிலைக்கு தக்கவாறு நம்ம அடி மனத்திலிருந்து அப்பப்ப வருது அப்படின்னு பார்த்தோம். இந்த அனுபவத்தில் பார்த்தோம்னா இதில் ரெண்டு அம்சம் இருக்கு. ஒன்று அனுபவம் இருக்கு, இன்னொன்று அனுபவிப்பவே இருக்குது. நம்ம விரும்பிய நிகழ்ச்சி நடக்கும் பொழுது நமக்கு நம்ம இயல்பு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துது. இதையே நம்ம வந்து ஒரு அனுபவம்னு சொல்றோம். இதுல அனுபவம் அப்படிங்கிறது எங்கிருந்து வரா அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இப்ப தானா வருது பாருங்க அந்த அனுபவம் எல்லாம். அந்த அனுபவத்தெல்லாம் என்னவோ நம்ம தான் அதை உண்டு போடணும்னு நினைச்சுக்கிட்டு நம்மளோட அனுபவமா அதை எடுத்துக்கிறோம். இப்படி எல்லா அனுபவத்தையுமே, நல்ல அனுபவமோ துன்ப அனுபவமோ இன்ப அனுபவமோ, நம்மளோட வர நமக்கு வர எல்லா அனுபவத்தையுமே நம்மால் அனுபவிக்கப்படுற அனுபவமாக எடுத்துக்கிட்டு அனுபவிக்கிறான நம்மளையும் அனுபவிக்கப்படுகிற சம்பவத்தையும் நம்ம எப்படி பார்த்துக்கிறோம் அப்படின்னு இப்ப கொஞ்சம் விளக்கமா பார்க்க போறோம். அனுபவிக்கிற அனுபவத்தையும் அப்படி அனுபவிக்கிறான நம்மையும் நம்ம எப்படி விளங்கிக்கிறோம்னு பார்த்தா, அத்த நம்ம அறிவோட துணையை கொண்டுதான் நம்ம இதெல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறோம். இன்பத்தை இன்பமுனோ துன்பத்தை துன்பமுனோ நம்ம விளங்கிக்கிறோம். அதே மாதிரி இந்த அனுபவத்தை அனுபவிக்கிறான நம்மளையும் அதே அறிவை கொண்டு தான் நம்ம விளங்கிக்கிறோம். இப்ப இந்த அறிவு இங்க எப்படி செயல்படுதுன்னு பார்ப்போம். இந்த அறிவு வந்து நம்மோட நினைவு அப்படிங்கிற ஒரு சிந்தனை மூலம்தான் நம்மளுடைய அறிவு செயல்படுது. நம்மளுடைய சிந்தனையோட உதவி வச்சுக்கிட்டு தான் நம்ம ஒண்ணுமே புரிஞ்சுக்கிறோம் விளங்கிக்கிறோம். இப்படி பார்க்கும்போது தூங்குறப்ப நம்மளுக்கு நினைவு கிடையாது, ஆனா அதனால அங்க நடக்கிறது நமக்கு எதுவுமே தெரியாது. தூங்கும் போது நமக்கு ஒண்ணுமே தெரியாது, நினைவு இல்லை. ஆனா தூங்கும் போது நமக்கு கனவு வருது, அந்த கனவுல வந்து நமக்கு நினைவு இருக்கு. இப்படி தூக்கத்துல ஏற்படுற அந்த நினைவுக்கு பெயர் தான் கனவு. இதை நம்ம ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால கனவுல வந்து நம்மளுக்கு நினைவு வேலை செய்யுது. அங்க நினைவு மட்டும் இல்ல, நம்மளோட அறிவு வேலை செய்யுது. இந்த கனவு இல்லாத தூக்கத்துல நமக்கு நினைவும் இல்லை, அங்க அறிவும் செயல்படுறது இல்லை. அதனால அங்க எந்த விதமான அனுபவமும் கிடையாது, அனுபவிப்புன்னு கிடையாது, ஏன்னா அங்க நினைவு இல்லை. அதனால அங்க நினைவு இல்லாம இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே சமயத்துல நம்ம தூங்காம விழிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அப்பவும் சரி தூக்கத்துல கனவு காணும்போதும் சரி நம்மளுக்கு நினைவு இருக்குது. அந்த நினைவை கொண்டு நம்ம அறிவு செயல்படும் பொழுதெல்லாம் நம்மளுக்கு ஒரு அனுபவமும் வருது, ஒரு அனுபவிப்புன்னு இருக்கான். இப்படி நம்மளோட நினைவுனோட ஒரு அங்கமாக தான் இந்த அனுபவமும் இருக்குது, அனுபவிப்புன்னு இருக்கிறான். இந்த அனுபவத்தை பற்றியும்
அனுபவிப்பினை பற்றியும் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்ம எந்த விதமான ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இதை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக நம்ம இரண்டு பகுதியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்று தூக்கத்தை பற்றியும் தூக்கத்தில் கனவு காண்றதை பற்றியும் பேசினோம். இந்த தூக்கத்தில் வந்து நமக்கு எந்த விதமான நினைவும் இல்லைங்கிறதையும் அந்த கனவுலையும் சரி சாதாரணமாக முழிச்சிருக்கும்போதும் சரி நமக்கு நல்ல ஒரு நினைவு இருக்குங்கிறதையும் அறிவுபூர்வமாக சில விஷயங்கள் அதில் பார்க்கறதுனால நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்குதுங்கிறதையும் அந்த அனுபவத்துக்காக ஒரு அனுபவிப்பனும் அங்கே வந்துடுறான் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம தூங்குறப்ப ஒரு கனவு காண்றோம். அந்த கனவுல வந்து நம்ம ஒரு வெளியூருக்கு பயணம் போகிற மாதிரியும் அங்கே பல பேர்த்தை பார்க்கறது மாதிரியும் பல நிகழ்ச்சிகளை கலந்துக்கிற மாதிரியும் நம்ம கனவு காண்றோம். இது முழுக்க முழுக்க கனவு தான். இதில் எந்த சம்பவமும் உண்மை கிடையாது. அத்தனையும் நம்ம கனவுல தோன்றின கற்பனை தான். ஆனால் அந்த கனவுல நம்ம இருக்கிறோம். நம்மளுக்கு ஒரு அனுபவம் இருப்பதா தெரியுது. அந்த அனுபவத்துக்கு ஏற்ப ஒரு அனுபவிப்புன்னு அந்த இடத்துல இருக்கிறான். இப்படி முழுசாக நம்ம கனவுல உருவாக்கப்பட்ட இதையே வந்து நம்ம தூக்கத்தில் ஏற்படுற ஒரு நினைவினால் ஏற்படுத்தப்படுது. இதுவும் நம்ம அறிவினால் தான் ஏற்படுத்தப்படுது. இப்போ நம்ம கனவு மாதிரி இப்போ நனவில் விழித்திருக்கிறப்ப ஒருத்தரை சந்திக்கிறோம். சந்திக்கும் அவரையும் சந்தித்த நம்மையும் நம்ம அறிவினால் விளங்கிக்கிறோம். நம்ம விளங்கிக்கிறதுக்கும் இந்த அறிவு தான் உதவி செய்து இந்த நனவு நிலையில் இந்த அறிவோட திணைவு துணையோடு தான் நம்ம வந்து நடக்கிற அத்தனை நிகழ்ச்சிகளையும் நம்ம நல்லா இப்படி கனவோ அல்லது நனவோ ரெண்டுலேயும் நமக்கு நினைவு வருது. அந்த நினைவும் அதில் நடக்கிற சம்பவத்தையும் நம்ம அறிவு மூலமாக தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் இந்த நினைவு நிலையில் கூட நம்ம இப்போ வேற ஏதாவது ஒரு சிந்தனையில் இருக்கும்னு வச்சுக்கோங்க, நடக்கிற எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்க முடியாது. அது உண்மையான நிகழ்ச்சியாக இருந்தால் கூட நமது சிந்தனையும் அறிவும் உன்னோட ஒன்று ஒத்து போனால் தான் நம்ம அதை விளைவிக்க முடியும். இப்போ நனவு நிலையில் வந்து நம்மளை சுற்றி பல நிகழ்ச்சி நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நம்மளோட மனசு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்றுள்ள மட்டும் பொருந்தி அதை போய் நல்லா புரிஞ்சுக்குது. மற்ற நிகழ்ச்சி எதுவும் நம்மளுடைய கவனத்துக்கு வரவே வராது. அதனால நனவை பொறுத்த வரையில் நம்முடைய மனசு எந்த நிகழ்ச்சியோட பொருந்தி இருக்குதோ அந்த நிகழ்ச்சி மட்டும்தான் நமக்கு தெரியுது. மற்ற நிகழ்ச்சி எதுவுமே தெரியறதில்லை. ஆனால் கனவுல வேற விதமாக இருக்கு. கனவுல வந்து நம்மளுடைய மொத்த மூலதனமே நம்மளோட சிந்தனை மட்டும்தான் அங்கே கனவுங்கிற பேரில் வருது. அங்கே உண்மையான நிகழ்ச்சி எதுவுமே கிடையாது. அத்தனை நிகழ்ச்சியும் நம்மளுடைய நினைவு அம்சத்தினால் மட்டும்தான் ஆக்கப்பட்டிருக்கு. இப்படி கனவுனாலும் சரி நனவுனாலும் சரி நம்மளோட சிந்தனை தான் அனுபவத்தையும் உண்டு பண்ணுது, அனுபவிக்கிறனையும் உண்டு பண்ணுது. அப்படி பார்த்தோம்னா நம்மளோட சிந்தனை வந்து ஒரு நிரந்தரமான அம்சமா அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது. அது நிரந்தரமானது அல்லவே அல்ல. சிந்தனை ஒன்னொன்னும் தோன்றி தோன்றி மறையக்கூடியது. கணந்தோறும் வரக்கூடிய புதிய புதிய அம்சம்தான் உங்களுக்கு சிந்தனையா வந்துகிட்டே இருக்குது. இதை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலம் நான் பார்க்கலாம். இப்ப ஊதுபத்தியிலிருந்து வெளியில புகை வந்து புதுசு புதுசா இப்படி வந்துகிட்டே இருக்கோ அப்படித்தான் சிந்தனையும் நமக்கு புதுசு புதுசாக வந்துட்டு இருக்கு. புகை வந்து ஒரே புகை கிடையாது, அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இது மாதிரி சிந்தனை எப்படி நொடிக்கு நொடி புதியதோ அப்படித்தான் அதனால உருவாக்கப்படுற அனுபவிப்பனும் ஒவ்வொரு நொடிக்கு நொடியும் புதுசாக தான் வரான். அந்த அனுபவமும் ஒவ்வொரு நொடிக்கு நொடியும் புதுசு புதுசாக தான் இருக்குது. ஆனால் அனுபவிப்பனாகிய நம்ம வந்து என்ன நினச்சிக்கிறோம், நம்ம ஒரு பர்மனண்டான ஆள் அப்படி நம்ம நினச்சிக்கிட்டு இந்த அனுபவங்கள் எல்லாம் ஒரு தொடர் அனுபவமாக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் உண்மை அது இல்லை. ஒவ்வொரு அனுபவமும் புதுசு புதுசாக வருது. அந்த அனுபவத்துக்கேற்ப அந்த அனுபவிப்பனும்
புதுசு புதுசாக தான் வந்துகிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய அம்சம். இதை பற்றி நாளைக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பேசினா உங்களுக்கு எல்லா புதிரும் சீக்கிரத்திலே விலகி போயிடும். நன்றி, வணக்கம். அன்பர்களே வணக்கம். நேற்று வந்து நம்ம இந்த அனுபவமும் அந்த அனுபவிப்பவன் அப்படிங்கிற நானும் ஒவ்வொரு நொடிக்கு நொடி புதுசு புதுசாக வந்துட்டுருக்காங்கிறத பார்த்தோம். இதில் இந்த அனுபவிப்பவன் அப்படிங்கிற இந்த நான் இருக்கான் பார்த்தீங்களா, இவன் கொஞ்சம் விசித்திரமான ஆள். இவனோட விசித்திரமான இயக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு வழக்கமாக நம்ம கூடுற ஒரு உதாரணத்தை வச்சு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எக்ஸாமில் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் மார்க் போடும்போது பார்த்துருப்பீங்க, மேக்ஸில் 90, இங்கிலீஷில் 60, தமிழில் 70 அப்படின்னு ஒவ்வொரு பாடத்துக்கும் போடுவாங்க. இதில் 90 மதிப்பெண் எதனை குறிக்குதுன்னு பார்த்தோம்னா, 90 வந்து வெறும் 90 இல்லை, அது 100க்கு 90 சொல்லி குறிக்குது. இதே மாதிரி ஒவ்வொரு பாடத்துலையும் 60ங்கிறது 100க்கு 60, 70ங்கிறது 100க்கு 70. இப்படி 90 அப்படிங்கிறத நம்ம வெளிப்படையாக கூறுறோம், ஆனால் 100ங்கிறது நமக்கு மறைமுகமாக நிற்குது. இப்படி தான் இந்த நான்கிற இயக்கமும் அமைஞ்சிருக்கு. இப்போ என்னோடய அம்மாவை நான் பார்த்தேன் அப்படின்னா, அந்த இடத்துல நான் வந்து அம்மாவை பார்த்துட்டு என்னை வந்து அவங்களோட மகனாவோ மகளாவோ நான் என்ன கருதிக்கிறேன். அதே சமயத்தில் என்னோட மகனையோ மகளையோ நான் அப்படி பார்க்குற நேரத்தில் நான் வந்து அவங்களுக்கு அப்பா அல்லது அம்மானு சொல்லி என்ன நான் கருதிக்கிறேன். இப்படி எந்த நபரை அல்லது எந்த பொருளை நம்ம எப்படி பார்க்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி, அந்த காட்சிக்கு தகுந்த மாதிரி அந்த காண்பவனாக என்ன நான் வந்து அடையாளப்படுத்திக்கிறேன். இங்கே வந்து காணப்படுற பொருளுக்கு ஏற்ற வகையில் தான் இந்த காண்பவன்கிற அமையறான். அதே போல் ஏற்படுற அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அனுபவிப்பனாகி இந்த நானும் அமையறான். ஆனால் நம்ம அப்படி எடுத்துக்கிறது இல்லை. அதுக்கு பதிலாக இந்த காட்சியை காண்பவனான நான்கிறவன் ஏதோ நிரந்தரமாக இருக்கிறதுனாலையும் இருக்கிறது மாதிரியும் அவனுக்கு பலவிதமான அனுபவங்கள் வந்துட்டு போயிட்டு இருக்கிறதாகவும் நம்ம கருதிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையில் வந்து அனுபவங்கள்லாம் எப்படி வந்து போயிட்டே இருக்குதோ அப்படி தான் இந்த அனுபவிப்பவனும் வந்து வந்து போயிட்டே இருக்கான். அனுபவிப்பவனோட ஒரு பகுதியாக தான் அனுபவம் இருக்குதுன்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் அது அப்படி கிடையாது. அனுபவிப்பின் பகுதியாக அனுபவம் இல்லை, ஆனால் அனுபவங்களோட பகுதியாக தான் அனுபவிப்பன் இருக்கான். அனுபவிப்பவன் அப்படிங்கிறவன் அனுபவத்தோட ஒரு பகுதி தான். அதனால் அந்த அனுபவத்தை மாற்றி அமைக்கிறதுக்கோ வெற்றி பெறுவதற்கோ அனுபவிப்பால் முடியாது. ஏன்னா அனுபவம் தான் முதல்ல ஏற்படுது, அனுபவிப்பவங்கிறவன் அதுக்கப்புறம்தான் வரான். இதனால் இங்கே போய் மாற்றி அமைக்கிறதுக்கான எந்த விதமான முயற்சியும் இங்கே எடுபடாது. இதுதான் ஆனால் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இதை கொஞ்சம் நம்ம பார்ப்போம். துயரமான அனுபவத்தை மாற்றணும்னு போராடுறோம், அதே சமயத்தில் இன்பமான அனுபவத்தை நிரந்தரமாக்கணும்னு சொல்லி போராடுறோம். இது எப்படி இருக்குன்னா, நிழலை இழுத்து போராடுற மாதிரி ஒரு போராட்டமாக இருக்குது. இது என்றைக்கும் முடிவுக்கு வரவே வராது. இந்த போராட்டம் வந்து ஒரு நிழல் பொருளுக்கும் நிஜ பொருளுக்கும் நடக்கிற போராட்டம் கூட இல்லை. ஒரு நிழல் பொருளே இன்னொரு நிழல் பொருளை எழுத்து போராடுது. ஸோ இது வந்து நிழலுக்கும் நிழலுக்கும் ஏற்படுற போராட்டம் தான். இந்த போராட்டம் முடிவுக்கு வரவே வராது. மேலும் இது வந்து ரொம்ப அர்த்தமற்ற போராட்டமாகவும் இருக்குது. ஏன்னா இங்கே அனுபவமும் அதனால் வர்ற அனுபவிப்பவனும் நொடிக்கு நொடி புதுசு புதுசாக தான் உருவாங்கிறாங்கன்னு பார்த்தோம். அனுபவம் தான் முன்னாடி வருது. அனுபவிப்பவங்கிறவன் அந்த அனுபவத்துக்காக பின்னாடி தான் வர்றான். அதனால் அனுபவிப்பவனால் அந்த அனுபவத்தை மாற்றி அமைக்கிறதுக்கு முடியவே முடியாது. இது ஒரு அர்த்தமற்ற போராட்டமாக இருக்குது. இது அர்த்தமற்ற போராட்டமாக இருந்தால் கூட ஒரு தேவையற்ற
ஃபீடிங் நம்ம அடிமனத்துக்கு போய் அதை செயல்படுறதுக்கு தூண்டி விட்டுருது. இதனால நம்ம அடிமனை வந்து அந்த தேவையற்ற அனுபவத்தை திருப்பி திருப்பி வெளிப்படுத்தி நம்மளை மேலும் மேலும் துன்பத்துக்கு உள்ளாக்குது. இப்போ நம்ம என்னதான் செய்யறது, இதை பற்றி நம்ம நாளைக்கு பேசுவோம். நன்றி, வணக்கம்.